லயசமுத்ரா முத்ரா வழங்கும் லயசமுத்ரா. தாளம் மற்றும் தாள கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி, an exclusive program for rhythm and rhythmic instruments. லயசமுத்ரா தாளம் மற்றும் தாள கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு வணக்கம். இந்த மிருதங்கம் அப்படிங்கிறது பலாமரத்தில் செய்யப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பன்ருட்டி அப்படிங்கிற இடத்துல பலாமரத்தை அறுத்து அதை குடைஞ்சி ஒரு அழகான மிருதங்க கட்டையை நம்ம பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அழகான மிருதங்க கட்டையை எப்படி ஒரு நாதம் உள்ள மிருதங்கமாக ஆக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். அதை பற்றி சொல்கிறதுக்காக 30 வருடமாக இந்த மிருதங்கம் செய்கிறதுல அனுபவம் உள்ள முருகானந்தம் அப்படிங்கிறவருடைய மகன் நவநீதம் அவர்கிட்ட நம்ம இப்போது பேட்டி கண்டு இருக்கோம். அவர் வந்து அதை எப்படி செய்கிறாங்கங்கிற செய்முறையை இப்போ நமக்கு பண்ணி காமிக்க போகிறாரு. வணக்கம் நவநீதம். வணக்கம். அதாவது ஒரு அழகான மிருதங்க கட்டிய நாதம் உள்ள மிருதங்கமாக எப்படி ஆக்குறதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். சரி, நான் இந்த கட்டைகள் அங்கேருந்து பன்ருட்டிலேருந்து தயாரானோடனே நீங்கள் பன்ருட்டியில் தான் வாங்குவீங்களா? ஆமாம், பன்ருட்டியில் வாங்குவீங்க. கட்டையில் தான் பல விதமான கட்டை இருக்கா? இப்படி பாலிஷ் கட்டை, அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்டு, தேர்டு அதே மாதிரி வரும். அதில் நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டையாக வேணும்னா வாங்கி வாங்கிக்கிறது. கட்டையில் எப்படி கட்டையினுடைய அளவுகள்லாம் ஏதாவது? ஆமாம், அளவுகள் இருக்குது. இப்போ 24 இன்ச்சுன்னா தக்கு மிருதங்கம். 24ங்கிறது ஹைட்டு? ஹைட்டு. அதுக்கு 24ன்னா வளந்தல சைடு 6.5 வரும், தொப்பி சைடு 7.5, 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வளர்ந்துலங்கிறது ரைட் சைடு, தொப்பிங்கிறது லெஃப்ட் சைடு. ஆமாம், அது அதுக்கப்புறம் அதே மாதிரி 22 எச்சு கட்டம்போம், 22 இன்ச்சஸ். அதாவது அளவு குறைய குறைய சுருதி ஜாஸ்தி. அதுக்கு அதே மாதிரி வாய் வட்டம் அமையும். வாய் வட்டமும் உங்களுக்கு சின்னதாக, இப்போ 22ன்னா 6.5 7.5 தான் இருக்கும். வட்டம் குறி, வட்டம் குறுகிடும், சுருதி டாப் சுருதிக்கு வரும். ஆமாம், வட்டம் பெருசாக கம்மி சுருதிக்கு வரும். ஒன்றரை கட்டை, கட்டை, இதுக்கெல்லாம் அதெல்லாம் வரும். இந்த கட்டையை நீங்கள் வாங்கும்போது வந்து கனம் பார்த்து வாங்குறது தான், எப்படி அதை செலக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? செலெக்ஷன் கட்டை நம்ம ஈரமாக வாங்கும்போது ஓரளவு மரம் பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம அனுபவத்தில் வாங்குறது தான் அது. அதே மாதிரி பார்த்து வாங்கி காய வைக்கணும். ஒரு 3 மாதம் ஆச்சும் கட்டை. 3 மாதம் காய வைக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் கட்டையை நம்ம, நீங்கள் இப்போது காஞ்சிடுச்சு ஒரு தயாரான, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி வளந்தலை தொப்பின்னு 2 சைடு இருக்குது. வளந்தலைன்னா ரைட் சைடு, தொப்பின்னு லெஃப்ட் சைடுன்னு இருக்குது. அதுக்கு வந்து அந்த தோல் கட்டுறீங்க இல்லையா? ஆமாம். அந்த தோல் என்னெல்லாம் தோல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இது எருமத்தோல். அதுக்கப்புறம் இதை எடுத்து கட்டையில வச்சு இப்படி விரிஞ்சிடும். நமக்கு இப்ப இதா ஊறி போயிட்டுனா வச்சுட்டு இந்த இதே மாதிரி இந்த வச்சிருக்கேன் பாருங்க, வச்சு இதே மாதிரி முதல்ல 4 ஓட்டை போடுவோம். அது இந்த 4 பக்கம் வார் போட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 8 கன்று வரும். இதில் 8 கன்று இடையில வெட்டணும். 8 வெட்டிட்டு இந்த இதே மாதிரி கயிற்ற போட்டு கோத்துருவோம்.
கோத்து இதே மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்பஸ் வச்சு இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இது உங்களுக்கு இந்த வார் பின்ற கண்ணு இதுதான். வார் பின்றதுன்னா வேலை முடிஞ்ச மூட்டு இது தான் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அதுக்கப்புறம் இந்த வார் பின்ன பின்ற கண்ணு வெட்டணும். ஆணி வச்சு 32 கண்ணு வரும். இது ஃபர்ஸ்ட் 4 ஆக்குவோம், 4 8 ஆக்குவோம், 16 இடையில 3 வந்துடும், உங்களுக்கு 32 கண் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஓலுக்குள்ள இந்த இது பேர் கொடிவாரும்பாங்க. கொடிவார் கொடிவார் இதுவும் அதே எருமத்தோல்ல வர வாரு தான். அந்த தோல்லேருந்து அறுக்கிறது தான் அறுத்து இதை வச்சுக்கிட்டு அப்படியே ஜடப்பின்ட்டு வர மாதிரி அப்படியே உள்ள விட்டு விட்டு ஒரு ஒரு ஓல் பின்னிக்கிட்டு வந்துடுவோம். காஞ்சிட்டு நல்லா தொப்பியும் காஞ்சிட்டு வளந்தலையும் காஞ்சிட்டு அதை எடுத்துருவோம். ரெண்டையும் கைட்டிட்டு
ஒரு முழு தோலை வாங்கி அதை காய வச்சு அதுக்கப்புறம் முத நாள் நைட்டு அதுவும் இந்த தொப்பி முட்டை அடிக்கிற மாதிரி தான் நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு முழுக்க ஊற வச்சிடணும் ஒரு ட்ரம்மில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து எல்லாம் கொஞ்ச நாள் வெளியில் போட்டோன்னா தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வச்சு ரவுண்டாக அப்படி அறுத்துட்டு வரணும். இந்த சைடு ஒரு ஹோல்ஸு இந்த சைடு ஒரு ஹோல்ஸு போட்டு கிரவுண்டில் இழுத்து அடிப்போம். அகலம் போட்டு அது அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல வெயிலா இருந்தா போதும் காய காஞ்சோனே கட்டிட்டு வந்து இதை கிளீன் பண்ணிட்டு கட்டை கட்டையில ஏத்த வேண்டியதுதான். இந்த சாதம் சாதம் வர போர்ஷன் உங்களுக்கு ஆட்டுத்தோல் வந்து உங்களுக்கு ஆட்டுத்தோல். ஆமா, உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற போர்ஷன் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் மாட்டுத்தோல் எரும மாட்டுத்தோல். இதை மூட்டை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இதை ஊற வச்சு தோலை ஊற வச்சு ஆமா தொப்பிக்கு வந்து இதை வச்சு வச்சு 12 ஹோல்ஸ் போட்டு அந்த ஓட்டை கட்டிடுவோம். கட்டிங்கன்னா இது ஃபைனலா இந்த மாதிரி வந்துடும். ஆமா, ஆனா வளர்ந்தலைக்கு நீங்க வந்து பசுந்தோல் யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம், இது மேல் வெட்டி தட்டும்பாங்க இந்த தோல். ஆமாம், வெட்டி இது வெட்டி தட்டி இது இது கொட்டு தட்டும்பாங்க சாயம் போடுற தட்டு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு உள் பீஸ் இந்த ஏன்னா இந்த கட்டை இருக்குல்ல. ஆமாம், இந்த கட்டையில் இப்போ இந்த தோல் போய் இந்த கட்டையில் ஒட்டிட்டுனா உங்களுக்கு சவுண்டு வராது மிருதாங்க. அதுக்காகவே சும்மா ஒரு உள் பீஸ் அது கேப்புக்கு இந்த கட்டையில் போய் இந்த நடுத்தோல் உட்காராம இருக்கிறதுக்கு இதில் அந்த தோல் என்ன தோல் அது இது ஆட்டு தோல் தான். இது பண்ணி முடிச்சா அந்த தோல் விவகாரம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் தான் தோல். இதுக்கப்புறம் இந்த மாவு போடுறேன்ட்டு இது இந்த கிட்டாங்கல்ன்ட்டு கிட்டாங்கல் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா இடித்து நுணுக்கி பொடி மாதிரி பண்ணிவிட்டு அதுதான் இந்த மிருதங்கத்தில் இந்த கருப்பு வருது பாருங்கள். சாதம் சாதம் ஆ சாதம் அதுதான். ஓ இந்த சாதம் சாதம். ஆமாம், போட்டு ஒரு ஒரு உருண்டையா போட்டு தேய்க்கணும். எப்படியும் ஒரு 60-70 உருண்டை ஒரு கட்டைக்கு போடணும். ஆமா, ஒரு 2-3 மணி நேரம் ஒரு கட்டை சாதம் போட ஆகும். 60-70
அப்படியே இல்லைனாலும் பொட்டியை போட்டு செக் பண்ணுவாங்க. சுதி வந்து மாவு போட போட சுதி குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதான் மிருதங்கத்துக்கு சாதம் போடுதுன்னு சொல்லுவாங்க. இதான் சொல்றது. ஆமாம், மிருதங்கத்துக்கு சாதம் போட்டால் அது நமக்கு சாதம் போடுன்னு வாங்க. இதுக்கப்புறம் அது சாதம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உள்ள குச்சி வச்சிருக்கோம் பாருங்க, தெரியுதா? நடுவில் நாதத்துக்கு அவன் இந்த ரெண்டு தட்டுக்கு நடுவில் அது அந்த குச்சை வச்சிடுறது. சில பேர் கப்பியும் போடுவாங்க. அந்த மிருதங்க இருக்கு பாருங்க, கப்பிங்கிறது அது இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த இதே மாதிரி எடுத்துருவோம். இந்த உள்ள போடுறதுக்கு இது எல்லாம் ஒரே சைஸாக எடுத்துட்டு, ஆமாம், உள்ள போட்டு நம்ம தள்ளி விட வேண்டியது, உள்ள தட்டி விட்டுருவோம், உள்ள தள்ளி விட்டுருவோம். அது வேற மாதிரி இருக்கும். இது குச்சி, குச்சி இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இப்போ இந்த கப்பி மூட்டுனா நாங்கள் தோல் கொஞ்சம் திக்காக போட்டு அதை கொஞ்சம் டைட்டாக அடிப்போம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த பொடி மாதிரி பொத்துக்கிட்டு வந்துட்டு வராமல் இருக்கு. இப்போ குச்சின்னா குச்சி பொத்துக்கிட்டுலாம் வராது உங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் சன்ன தட்டாக போட்டால் தான் அதுக்கு குச்சி நல்லாயிருக்கும். கம்மியா இருந்தா மேல தட்டணும்னா சுதி ஏறும். மூங்கி இருக்குல்ல, மூங்கி இல்ல நாலா வந்து சிவி இந்த இதே மாதிரி ஆப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, ஒரு கண்ணை கணக்கு வச்சுக்கணும். இந்த ஜாயின்லேருந்து இது பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்டு வந்துடணும் இறக்கிக்கிட்டு. இப்போ சரி இப்படி இறங்குதா? அதுதான் இப்படி தாட்டு.
முன்னாடி அவங்க பாத்துப்பாங்க எல்லா நல்லா சீர வித்வான் எல்லாரும் இந்த கல்லு ஆப்பு கல்லு புல்லு ஆப்பு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப இப்ப இறங்குது பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாடுத்தே சொல்றோம் புடம்பு இறங்கிட்டுன்னா தட்டுனீங்க என்ன திரும்ப இந்த பக்கம் தட்டு ஏத்துறதுக்கு பேர் வாரியா வந்து ஒரு மிருதங்கம் வந்து நீங்க வந்து ஒரு மூட்டை அடிக்கிறதுன்னா எவ்வளவு நாள் ஆகும் அடிச்சு வார் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரீங்க? ஒரு வாரம் வேணும் அது. ஒரு வாரம்? ஆமா நல்ல வெயிலா இருந்தா காஞ்சி அதுக்கப்புறம் படிய பார்த்து போட்டு அதுல வந்து கோத்து ரெடி பண்றது ரெடி பண்ணி இதை படிய பார்த்துட்டு ஒரு வாரம் ஆகும். சரி அதே மாதிரி இப்போ இது இந்த சைட்ல பார்த்தோமே வெள்ளையா இருக்க அது நார்மலா ரவை வைப்பாங்க இல்லையா? ஆமா நம்ம சாப்பிடுற ரவை தானே? ஆமா அதை குழச்சு குழச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த இந்த வச்சிருக்கேன். இது ரவை தான். ஓ இது ரவை? ரவை நம்ம சாப்பிடுற ரவை சாப்பிடுற ரவாவை தண்ணியை விட்டு குழச்சிட்டு இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி வந்துடும். இதுதான் வச்சு பேஸ் வருமா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இது வார் இருக்கு இதுக்கு மேல மிருதங்க தயார உடனே சுத்தி வர போடுவாங்களே? ஆமா அது பேர் கிளேப்னு பேர். இந்த வரைக்கும் பாருங்க இந்த காற்றம் பாருங்க. ஒரு கேப் வரும் வரும் பேக்ல போட்டு ஒரு இடையில ஒரு துணி கவர் ஒண்ணு வரும். இது போன்று வரும் வாரங்களில் லயசமுத்ரா நிகழ்ச்சியில் அழகான லய அலைகள் தவழ்ந்து வருவதை நாம் காண்போம். தத்தி தும் நம் 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 தத்தி தும் நம